நம்ம ஹோட்டல் ஸ்டைல்லே நம்ம தேங்காய் சட்னி எப்படி அரைக்க போகிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ சில பேருக்கு தேங்காய் சட்னி சாப்பிட்டா ரொம்ப நெஞ்சரிச்சு இன்னொண்டோ வருதுன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு நம்ம இந்த இஞ்சி என்னென்ன போட்டு நம்ம செய்கிறோமோ அது இந்த தேங்காய் சட்னி சாப்பிட்டா நெஞ்சரிச்செல்லாம் வராது. இப்போ பாருங்கள், இப்போ வீடியோவில் போய் இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு நம்ம தேங்காய் எடுத்துக்கிறோம். அதே கப் அளவுக்கு நம்ம அரை அரை கப் அளவுக்கு கடலை எடுத்துக்கிறணும். கரெக்டாக அந்த அளவுக்கு நம்ம போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவு அரைக்கிறதுக்கு ரெண்டு பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி வந்து சின்னதாக நாளாக நறுக்கி போட்டிருக்கேன். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்பவும் திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது, ரொம்ப வலுவலுன்னு இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வெங்காயம், கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு இப்போ அரைச்சிருக்கோம். வெங்காயம் போட்டு எப்பயுமே எந்த தேங்காய் சட்னி அரைச்சாலும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அப்படி ஒரு மனமாக நல்லாயிருக்கும். நீங்கள் அதேமாதிரி இனிமேல் வெங்காயம் போட்டு நம்ம அரிஞ்சு போட்டு உளுந்தம்பருப்பு, கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு, கருவேப்பிலை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தாளிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு சுவையான மனமான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னி பார்த்தீங்களா, சில பேர் தேங்காய் சட்னி வேணாம்பாங்க, ஆனால் நம்ம அந்த இஞ்சி பூண்டு போட்டிருக்கனால அந்த நெஞ்சரிச்ச நெஞ்சை கறிக்கிறது அதெல்லாம் இல்லாமல் தேங்காய் சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த இந்த இதில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்படி ஒரு டேஸ்ட்டாக மனமாக இருக்கும். இப்போ இது